वेलकम टू राजी मुरली व्लॉग चैनल ना इनकी पदवल तिरुलियाडल नालावदे तड़ादगे प्राटियारीन तिरु अवतार पड़लम इदा नालावद तिरुलियाडल पदिव मोद दरवे केक्रींगना सब्सक्राइब पन्निकोंगा पिडिच्चिरुंदा मत्तवंगा शेर पन्नुंगा पांडिय नाट्टै मलयत्वज मन्नन आंडु वंदार अवरदु मनेवी कांचनमाले कांचनमाले मुर्पिरवियिल अरस कुडुंबत्तै सेर्ंदवर आवार अवरदु पेयर विद्यावदी அவருக்கு அம்பிகையின் மீது பிரியம் அதிகம். காஞ்சனமாலை அவளது தந்தையிடம், தந்தையே அம்பிகையை நேரில் தரிசிக்கும் பாக்கியம் பெற வேண்டும், தாங்கள்தான் அதற்கு உதவ வேண்டும் என்றாள். அவளது தந்தை சக்தி மந்திரத்தை உபதேசித்தார். அடுத்து அம்பாளை தரிசிக்க உகந்த இடம் எது என கேட்டாள் வித்யாவதி. கடம்ப மரங்கள் நிறைந்த வனத்தில் உள்ள மதுரை என்னும் புண்ணிய க்ஷேத்திரத்தில் யார் ஒருவர் அம்பாளை தரிசிக்கிறார்களோ அவர்கள் பாக்கியசாலிகள் என்றார் அவளது தந்தை. மதுரையில் குழந்தை வடிவில் உள்ள சக்தி தேவியை வணங்கி வந்தாள். தந்தை உபதேசித்த மந்திரத்தை இடைவிடாது சொன்னாள். ஒரு ஆண்டு வரை கடுமையான விரதம் அனுஷ்டித்த அவளது பக்திக்கு அம்பாள் இறங்கினாள். வித்யாவதியின் முன்பு 3 வயது குழந்தை வடிவில் காட்சி தந்தாள். என்னுடைய எளிய பக்திக்கும் மகமகிழ்ந்து காட்சி தந்தாயே, பிறந்த பயனை அடைந்தேன் என்றாள் வித்யாவதி. குழந்தை மீனாட்சி சிரித்தாள். பக்தர்கள் எனக்கு கொண்டு வரும் ஆடம்பர காணிக்கைகளால் நான் மகிழ்வதில்லை. கால் கடுக்க காத்திருப்பதால் மட்டும் என்னை அடைந்துவிட முடியாது. இருந்த இடத்தில் இருந்தபடியே உன்னை போல் மானசீகமான பக்தியை செலுத்துபவரிடம் நான் விரும்புகிறேன். வித்யாவதி மீனாட்சியிடம் தாங்கள் எனக்கு மகளாக பிறக்க வேண்டும் என்று பிரார்த்தனையாக கேட்டாள். உடனே மீனாட்சி, அடுத்த ஜென்மத்தில் உனக்கு 3 வயது பெண் குழந்தையாக நான் பிறப்பேன் என்று வாக்கு கொடுத்தாள். அடுத்த ஜென்மத்தில் மலையத்வஜ மன்னனுக்கு மனைவியாக காஞ்சனமாலை திருமணம் செய்தாள். நீண்ட காலமாயிற்று, அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. தனக்கு பிறகு நாடாள வாரிசு இல்லையே என்ற கவலை மன்னனை உருக்கியது. புத்திர காமேஷ்டி யாகம் செய்ய ஏற்பாடு செய்தான். கண்டோர் வியக்கும் வேள்விச்சாலை ஒன்றை அமைத்தான் மலையத்வஜன். மலையத்வஜனும் காஞ்சனமாலாவும் புனித நீராடி யாகம் முன் அமர்ந்தனர். யாக குண்டத்தில் எரிந்த அக்னியின் மத்தியில் பச்சை நிறத்தில் 3 வயதுடைய ஒரு பெண் குழந்தை நின்ற நிலையில் தோன்றியது. ஆம், தெய்வத்தாயான மீனாட்சி பூமியில் அவதரித்து விட்டாள். அனலில் உதித்த அந்த சிறுமியின் கண்கள் கயல் போன்று மீனுக்கு சமமாக நீண்டு பெரிதாக மிக அழகாக இருந்தது. என் அம்மையே, அங்கையர் கண்ணியே என்று அவள் அழைத்தாள். அங்கையர் கண்ணி என்றால் அழகிய கண்களை உடையவள் என்று பொருள். மலையத்வஜ மன்னனுக்கும் சந்தோஷம் ஏற்பட்டது. மகளை வாரி அணைத்தான். அப்போது அசரீரி கேட்டது. பெண் குழந்தைக்கு தடாதக என்று பெயரிடவும் என்று கூறியது. பாண்டிய நாடெங்கும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. மன்னன் பெயர் சூட்டு விழாவுக்கு ஏற்பாடு செய்தான். இறைவனின் உத்தரவுப்படி தடாதகை பிராட்டியார் என்று பெயர் சூட்டினார்கள். எல்லாவித போர் பயிற்சி வாள் பயிற்சி கற்றுக்கொண்டார் மீனாட்சி அம்மையார். தனது மகளை மகாராணியாக பட்டாபிஷேகம் செய்து வைத்தான் மலையத்வஜன். மலையத்வஜன் தனது மகளை நீ 8 திக்கும் சென்று எல்லா நாடுகளையும் உனதாட்சியின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்றார். தடாதகை பிராட்டியாரும் அவ்வாறே செய்தார். இதற்கிடையில் மலையத்வஜ மன்னனுக்கும் உடல்நிலை சரியில்லாமல் போனது. சிறிது நாள் கழித்து மன்னனின் உயிர் பிரிந்தது.